வணக்கம் மக்களே ஓரடிச்சா மூட மாற்று இவ்வளையாடன் வரப்பதிங்கே தூ ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் எப்பவும் போல் அப்படியே தான் இருக்கேன் இன்றைக்கி நம்ம சொன்னால் என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்துட்டு கார்த்திகை தீமை ஸ்பெஷலாக எதாவது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெல்லாம் கொஞ்சம் சுட்டுட்டு வந்துருந்தேன் இல்லை சுட்ட விளக்க எடுத்துகிட்டு வந்துருந்தேன் நான் ஐடியா பண்ணி அக்க வீட்டில் விளக்கெலாம் கலெக்ட் பண்ணி வந்து வச்சேன் சரி எப்படியா நமக்கு விளக்கு தான் முக்கியம் பாருங்கள் விளக்கு கூட புதுசு விளக்கு இன்றைக்கி தான் எங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க சரி நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து கலர் பண்ண போகிறோம் அந்த விளக்குலாம் கலர் பண்ணி எப்படி ஜகஜோதியாக வீட்டு வாசலில் வைக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே மண் விளக்கா வச்சா ஸோ சிம்பிள் நல்லாவே இருக்காது அதனால் நான் என்ன பண்ணப் போகிறேன் எல்லாத்துக்கும் கலர் பண்ணப் போகிறேன் அதனால் மேஜிக்லாம் பண்ணி ஒரே ஒரு விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வச்சிடலாம் ஸோ இப்போ ஒரு விளக்கு மட்டும்தான் இருக்குது ஒரு விளக்குக்கு நான் வந்து ரெண்டு கலர் கொடுக்க போகிறேன் ரெண்டு மூணு கலர் ஒயிட்டு அப்புறம் ரெண்டு காம்போ கலர்ஸ் ஏதாவது வந்து கலந்து கொடுக்க போகிறேன் ஸோ அந்த ரெண்டு கலரையும் நம்ம கொடுத்துட்டு பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அதுக்காக நான் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் தண்ணி வச்சு அதில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு கிளாத் எடுத்து சைடில் துடைச்சிக்கோங்க இப்போ அக்ரலிக் பெயிண்ட்டில் வந்து தண்ணி கூட படாமல் பெயிண்ட் ஃபுல்லாக அப்படியே எடுத்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து பட்டாலும் போகாது ஏன்னா முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து விளக்கெல்லாம் கழுவி திரும்ப மயிலித்து வைப்போம்ல அப்போ வந்து நம்ம அடுத்த வருஷத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே அதை வந்து பெயிண்ட்லாம் போயிருந்தால் நல்லா இருக்காது அதனால் வந்து கலர் வந்து கொஞ்சம் தண்ணி ப மிக்ஸ் பண்ணாமல் அடித்தாலே வந்து அக்ரைலிக் பெயிண்ட் வந்து தண்ணி பட்டால் போகாது ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக இதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் உள்ளார வந்து க்ரீன் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் வெளியில் வந்து நான் அது கான்ட்ராஸ்ட்டாக இன்னொரு கலர் வந்து கொடுக்க போகிறேன் இப்போது வெளியில் வந்து ப்ளூ கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன் கீழே அடியிலலாம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை கீழே வந்து இந்த பேஸ் தடு தரையில் தெரியும்ல அந்த இடத்துல கொடுக்க வேணாம் அந்த இடத்தவரை சுற்றி நாலா பக்கமும் நம்ம சுற்றி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு ப்ளூ கலரில் தெரியணும் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கொடுத்து முடிச்சுட்டு நான் அதை அப்படியே வந்து காய வைக்க போகிறேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ இதே மாதிரி நான் வந்து இன்னொரு விளக்கு பண்ண போகிறேன் பட்டு கலர்ஸ் இதே தான் கொடுக்குற இடம் தான் வேறு ஃபஸ்ட்டு செகண்டில் நான் கன்ஃப்யூஸ் ஆகிருப்பீங்க ஏன்னா நானே என்னால் அதே விளக்கு வெள்ள எடுக்கிறேன்னு பார்க்குறேன் அப்புறமா தான் எனக்கு தெரியுது இது வேறு வேறு விளக்குன்னு கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தது டக்குன்னு எடுக்கும்போது ஸோ இதே மாதிரி நான் ரெண்டு பண்ணியிருக்கேன் அடுத்து இதே மாதிரி வேறு வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு விளக்கு பண்ண போகிறேன் மொத்தமாக ஃபைவ் விளக்குஸ் எடுத்திருந்தேன் ஒரு விளக்கு வந்து ஷார்ட்ஸ்க்கு மீதி ரெண்டும் நாளும் வந்து வீடியோவுக்கு நான் வந்து தனியாக இதே மாதிரி இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலரும் எல்லா கலரும் யூஸ் பண்ணி ரெண்டு விளக்கு பண்ண போகிறேன் ஸோ விளக்கு பண்ணி இப்படி ஓரமாக இருக்குது ஸோ ஓரமாக தெரியுதா அதான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸாக கரெக்டாக நினச்சேன் பட் ஃப்ரேமில் எப்படியோ உள்ளே வந்துச்சு இருக்கட்டும் இப்போ நான் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் என் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த விளக்கு வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் எடுத்து அந்த ஓரத்தில் அந்த மேலே வந்து தட்டையாக வச்சுருப்பாங்கல்ல கொஞ்சம் ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸ் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்துட்டு நான் ஒயிட் கலர் வந்து கொடுக்க போகிறேன் அதாவது இந்த க்ரீன் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆகிற அந்த இடம் இருக்குல்ல மிக்ஸ் ஆகாது சேர்கிற அந்த இடம் வந்துட்டு ஒயிட் கலர் வந்து தடுத்துடணும் அந்த மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன் எல்லாத்தையும் பிரிக்கிறதுலே இருக்கேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல தான் அழகாக இருக்கும் அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துகிட்டு அது மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன் இப்போது பார்த்திங்களா இது மாதிரி வந்து கொடுத்துட்ருக்கேன் எல்லாம் நல்லா ப்ரைட்டாக அழகாக இருக்குல்ல பார்த்திங்கன்னா இப்போ தண்ணிக்கு எங்கள் வீட்டு வாசலில் தான் ஃபுல்லாக பளிச்சுன்னு இருக்கணும் ஸோ இப்போ கொடுத்துட்டேன் இதே மாதிரி நான் வந்து எல்லா விளக்குக்கும் நான் பெயிண்ட் அடித்து வச்சுருந்தேன் எல்லா விளக்குக்கும் வந்து கொடுக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்களா இது அப்படியே ஓரமாக காய வச்சிடலாம் எல்லா விளக்குக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டு நான் இப்போ காட்டுறேன் ஸோ எல்லா விளக்கும் அதே மாதிரி கொடுத்தாச்சு ஸோ அந்த ஒரு வேளைக்கு ஷார்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு ஸோ இது இப்படி தான் இருக்கும் முடிச்சதுக்கப்புறமா இதுவே அழகாக இருந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு பட் இருந்தாலும் எங்கள் அம்மா என்ன கொஞ்சம் நல்லா பண்ணிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஒயிட் கலருக்கும் இன்னும் அழகாக ஒரு பிரைட் கலராக எடுத்துகிட்டு அதை வந்து அந்த ஒயிட் கலரில் போட்டிருக்க அந்த பாதை மேலே டாட் டாட்டாக வைக்க போகிறோம் அது வந்து எப்படி இருக்கணும்னா அந்த ரெண்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெண்டு கலராக மட்டும் இருக்கவே கூடாது அந்த மாதிரி நான் வந்து கலர் சூஸ் பண்ணேன் சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலருக்கு பண்ணுறதுக்காக நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஏன்னா ரெட் கலரும் ஒரு நல்ல ஒரு ஹாட் கலர் அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணவே இல்லை அதனால் வந்து நான் அதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல டாட் வைக்க போகிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி டாட் வந்து வச்சுக்கோங்க இது வந்து ரவுண்ட் ப்ரெஷ்லே வந்து ஜீரோ சைஸ் ப்ரெஷ்ஷு இருக்கும்ல அதை விட கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் அந்த ப்ரஷ் இது ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி வந்து டாட் டாட்டாக வந்து வச்சுக்கிறேன் சுற்றி விளக்கோட அந்த பாதை சுற்றி ஃபுல்லாக வச்சுக்க போகிறேன் ஸோ இப்போ எல்லா விளக்கும் அதே மாதிரி பண்ணியாச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பார்க்கும்போது எனக்கு அந்த கண்டா வர சுழுங்கு அந்த பாட்டில் வர அந்த மூஞ்சி இருக்கும்ல அது மாதிரி இருந்துச்சு எல்லாம் பார்க்குறதுக்கு அது மாதிரி ஒரு லுக்கு தெரியுது இல்லை லைட்டாக ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த விளக்கு உள்ளே எதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு சரி விளக்கு போது உள்ளே சாமி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாமியெல்லாம் உள்ளே போய் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அது ரொம்ப டஃப் அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாமி ரெஃபரெண்ட்ஸும் ஒரு ஸ்வஸ்தீக் வந்து போட்டுக்க போகிறோம் ஸோ சாமி அந்த ஸ்வஸ்திக்கு வந்து நான் கோல்டன் கலர் வச்சு போட்டுக்க போகிறேன் ஒரு சில வந்து ஸ்வஸ்தீக் வந்து தெரிஞ்சுது பட் வந்து அந்த எல்லோ கலர்லலாம் வந்து ஸ்வஸ்டிக் அழகாக தெரியல அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக வந்து அதில் ரெட் கலர் யூஸ் பண்ணி நான் ஸ்பெசிஃபிக் வந்து போட்டுக்கிட்டேன் பட் கோல்டன் கலர் தான் ரொம்ப சேட்டிஸ்ஃபையிங்காக இருந்துச்சு அதுலேயும் நல்லா வந்து கோல்டன் கலர் தெரிய மாதிரி கலர் அடிச்சிருந்துருக்கலாம் நான் முடிச்சதுக்கப்புறமா தான் யோசிச்சதுனால அதனால் எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சி கொஞ்சம் வருத்தம் ஆயிருச்சு பட் தான் இருந்தது நீங்கள் பார்த்து இது எப்படி இருக்குதுன்னு கீழே கவன சொல்லி சொல்லிடுங்க அண்ட் வந்து இந்த ஐடியா உங்கள் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணிவிடுங்க கீழே ஐடி போடுறேன் அதை வந்து சர்ச் பண்ணி என்னை பார்த்தீங்கன்னா நான் வந்துடுவேன் ஸோ நம்ம இன்ஸ்டா பேஜில் வந்து நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட தா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் போஸ்ட் கிட்டே அங்கே இருக்குது யூடியூப்லேயும் டூ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆனால் டூ ஹண்ட்ரட் தாண்டிடுச்சு ஆனால் இப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் டூ ஹண்ட்ரண்ட் செவன்னே நினைக்குது ஸோ நம்ம சேனலில் இல்லாத பல வீடியோஸ் கூட நான் அங்கே அவைலபுளாக இருக்கும் இங்கே விட நான் அங்கே நிறையா விஷயங்கள்லாம் வந்து போட்டிருப்பேன் ஸோ அதனால் எல்லோரும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க மக்களே அப்படியே எல்லா போஸ்ட்டுக்கும் லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டி போட்டு முடித்தாச்சு நம்மளோட கிராஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓவராலாக நம்ம கிராஃப்ட் வந்து டன் ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது நான் அங்கங்கே தெரியலன்னு சொன்னேன்ல அதுக்கு மட்டும் நான் வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் எப்படி காட்டுறேன் ஸோ மக்களே ஓவராலாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே முடிச்சு இதெல்லாம் காஞ்சிதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஸோ எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா அப்புறமா இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு கலம்காரி லோக்கில் சூப்பராக இருக்கலை ஸோ இந்த மாதிரி வழக்குக்கெலாம் நீங்களும் பெயிண்ட் அடிச்சு உங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணி இன்டாகிராமில் டேக் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கஷ்டமெல்லாம் சொல்லுங்கள் ஆளுசல் மறக்காமல் எடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்க பெல் அண்ட் உங்கள் மனசில் தோன்றதை அப்டே கமெண்ட் பண்ணுங்கள் வருகைக்கு நன்றி நன்றி வணக்கம்